தமிழில் பேசுங்க மேடம் என சொன்ன பத்திரிகையாளருக்கு கீர்த்தி சுரேஷ் அளித்த பதில் வைரலாகியுள்ளது. ஏ எல் விஜய் இயக்கத்தில் கடந்த 2015 வெளியான படம் இது என்ன மாயம். விக்ரம் பிரபு ஹீரோவாக நடித்திருந்த அந்த படத்தில் நடித்ததன் மூலம் கீர்த்தி சுரேஷ் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமானார். சிவகார்த்தியனுடன் கீர்த்தி சுரேஷ் நடித்த ரஜினி முருகன் திரைப்படம் மிக ஹிட் ஆனது. அந்த படத்தில் இடம்பெற்ற உண்மையில் ஒரு கண்ணு பாடலில் கீர்த்தி சுரேஷின் எக்ஸ்பிரஷனை பார்த்த ரசிகர்கள் உடனடியாக அவருக்கு ரசிகர்களாக மாறினர். இதனைத் தொடர்ந்து ரெய்மோ பைரமோ உள்ளிட்ட பல தமிழ் படங்களில் ஹீரோயினாக நடித்து முன்னணி நடிகையாக மாறினார். நடிப்பது என்பது சாதாரணம் இல்லை, அதிலும் ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றில் நடிப்பது மிகப்பெரிய காரியம். அப்படி நடிக்கும் போது யாரை பற்றிய படமோ அவராகவே மாறி கூடுவிட்டு கூடு பாய வேண்டும். மகாநதி படத்தில் கீர்த்தி சுரேஷ் அதனை அசால்ட்டாக செய்தார். நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு படமாக உருவானதில் கீர்த்தி சுரேஷின் நடிப்பை பார்த்து பலரும் வாயிலடித்து போயினர். சாவித்ரியாகவே கீர்த்தி சுரேஷ் மாறிவிட்டார் எனவும் பாராட்டு மழையில் நனைந்தார். அது மட்டுமின்றி அந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றார். அந்த படம் கீர்த்தி சுரேஷுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. அதனை காப்பாற்றும் வகையில் அதற்கு அடுத்த கதை தேர்வில் கவனமாகவே இருந்து வருகின்றார் கீர்த்தி. இடையிடையே கமர்ஷியல் படங்களில் நடித்தாலும் பெண்குயின் மிஸ் இந்தியா என பெண்களை மையப்படுத்தி வந்த கதையிலும் நடிக்க ஆரம்பித்தார். சமீபத்தில் தசரா படத்தில் நடித்திருந்தார். படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் தான் என்றாலும் கீர்த்தியின் நடிப்பு கவனத்தை ஈர்த்தது. இதனையடுத்து மாமன்னன் படத்திலும் இவர் நடித்து வருகின்றார். அதே போல ரகுதாதா என்ற படத்தில் நடித்திருக்கிறார். அதற்கான ஷூட்டிங் சமீபத்தில் முடிவடைந்தது. மேலும் போலா சங்கர் படத்திலும் நடித்து முடித்திருக்கிறார். இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் தனது குடும்பத்தினருடன் திருப்பதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அதனையடுத்து செய்தியாளர்களிடம் தெலுங்கில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பத்திரிகையாளர் தமிழில் பேசுங்க மேடம் என கேட்க அவரை பார்த்து ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு திருப்பதியில இருக்கிறேன் என நக்கலாக பதிலளித்தார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது.